செல்வா இந்தா என்னோட கிறிஸ்மஸ் கிஃப்ட் உனக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ். கவர்லாம் நல்லா போட்டிருக்கே. வெளியில என்னண்ணே இந்த பக்கம் கவர் காணும். வேற ஒன்றும் இல்லை செல்வா, அந்த சைடு போடுற அளவுக்கு மீடியா டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் கம்மியாக இருக்குது. ஓகே, எனிவே சூப்பரான கிஃப்ட் தான் உள்ளே இருக்குது. ஏன் பட்ஜெட் வெளியே எப்படி இருக்குண்ணா, உள்ளே எப்படி பட்ஜெட் தாங்குமா? உள்ள சூப்பரான கிஃப்ட் அண்ணே உனக்கு வச்சிருக்கிறேன். பைபிள் கிஃப்ட்ல வச்சு கொடுத்துட்டேன் செல்வா. அவன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. பைபிளோட சேர்ந்து ஒரு சூப்பரான கிஃப்ட்டும் இருக்குது செல்வா. அப்படியாண்ணே. செல்வா பிரிக்கிறதுக்கு முன்னாடி உன்னிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம்னு இருக்கிறேன். அண்ணே கிஃப்ட்டை கொடுத்தீங்க, திருப்பி வாங்கிட்டீங்க. இந்தா செல்வா உன்னாடியே வச்சுக்கலாம். அதாவது செல்வா, இந்த உலகத்திலேயே காலே நடக்க முடியாத ஒருத்தவனுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்னா எதுவாக இருக்கும் செல்வா? நடக்க முடியாதவனுக்கு ஊர் சுத்தணும்ல, அப்போ ஒரு நல்ல ஒரு மூணு சக்கர வண்டி இருந்தால் நல்லா இருக்குமே. சூப்பர் செல்வா. ஆனால் அதை காட்டிலும் செம்மையான கரெக்டான கிஃப்ட் எது தெரியுமா? அவனுக்கு மட்டும் கால் நடக்கிறதுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி கிஃப்ட்டு? அண்ணே கரெக்ட்ண்ணே, கால் தான் நல்ல கிஃப்ட். கரெக்ட் செல்வா. அதாவது ரெண்டாவது க்வெஸ்சன் அண்ணே ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு நீங்க ஒரு க்வெஸ்சன் தான் கேட்கறீங்க, இப்ப ரெண்டாவது க்வெஸ்சன் போயிட்டீங்க. க்வெஸ்சன் செல்வா, அதாவது இந்த உலகத்திலேயே கண்ணு தெரியாதவனுக்கு மிகச்சிறந்த கிஃப்ட்னா எதுவா இருக்கும் செல்வா? அவனுக்கு காது நல்ல கிஃப்ட்னா இவனுக்கு கண்ணு தானே நல்ல கிஃப்ட். கரெக்ட் செல்வா, கண்ணு தான். இது செல்வா அடுத்த க்வெஸ்சன் செல்வா. வீட்டுக்கு போகணும்னே நொச நொசன் பேசிட்டே இருக்க. ஒரே ஒரு க்வெஸ்சன் செல்வா, வேற ஒன்றும் இல்லை செல்வா. இப்போ வந்துட்டு ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டான், ஓகேவா? தப்பு செஞ்சு ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டான். அவனுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்னா எதுவா இருக்கும்? அவன் விடுதலை வரதானே நல்ல கிஃப்டா இருக்கும். ஸோ இதே போலதான்டா, பாவத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு பாவத்துடைய தண்டனையை அனுபவிக்க முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் ஒன்னு தேவைப்பட்டுச்சு. அந்த கிஃப்ட் தான் விடுதலை. எப்படியாச்சும் பாவத்துல இருந்து விடுதலையாகி வெளியே வந்துடும் சொல்லிட்டு யாராலையுமே முடியல அந்த கிஃப்டை அடையிறதுக்கு. அதனாலதான் இந்த உலகத்தையே படைத்த இறைவன் தன்னைத்தானே இந்த உலகத்துக்கு கிஃப்டா கொடுத்தாரு. எங்கன்னு பார்த்தோம்னா சிலுவையில தான். ஸோ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கிஃப்ட். எப்பொழுதுமே திருப்திப்படுத்தும்டா. அதனால இயேசு கிறிஸ்து கிஃப்ட் தான் எப்பயுமே தரமான கிஃப்ட்.